Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Inna alhamdulillah. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா, அஹ்மதுல் முஜ்தபா, சையதுல் கௌனைன், ஹாத்தமுல் நபியீன் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும், அந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஈதுல் அல்ஹாவுடைய தொழுகைக்காக வேண்டி சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு, முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த ஈதுல் அதஹாவுடைய அதே மாதிரி ஈதுல் ஃபித்ருடைய பிறநாளுடைய நாள் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா சுன்னத்தாக வைத்திருக்கக்கூடிய அந்த தக்பீரின் மூலமாக அல்லாஹ் பெரியோர் பாடம் ஒன்று படிச்சுட்டார். அந்த தக்பீரில் நாங்கள் ஓதக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தா அன்ஜஸ வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்சாப வஹ்தா. அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா அவனுடைய குதிரத்தை பற்றி பேசுகிறான், அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா அவனுடைய வல்லமையை பற்றி பேசுகிறான், அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா அவனுடைய மகத்துவத்தை பற்றி அவனுடைய சக்தியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஒவ்வொரு மூமினுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா அதை பேசுமாறு அல்லாஹ் ஏவறான். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தா, அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா ஒருவன் என்பதாக நீங்கள் சொல்லுங்க. அஞ்சஸ வஅதா, அவன் எந்த வாக்க தந்தானோ அந்த வாக்க அவன் பூர்த்தியாக்கினான் என்பதாக சொல்லுங்க. வ நஸர அப்தா, அவன் அவன் அடிமையாகிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சான் என்பதாக சொல்லுங்க.
وحزم الأحزاب وحدا அவன் தனித்தவனாக எல்லாம் படைகளை எல்லாம் எதிரிகளை எல்லாம் சக்திகளை எல்லாம் கூட்டத்தார்களை அவன் அழிச்சு போட்டுட்டான் அவன் தோல்வி அடைய வச்சிட்டான் அவன் வெற்றி பெற்றான் என்பதாக நீங்கள் சொல்லுங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இதே தக்பீரதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையை செஞ்சாங்களோ அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கே அதை சுமந்து கொள்ள கஷ்டமாக இருந்துச்சு உம்ராக்கு போனவங்க அந்த உம்ராக்கு போன நேரத்தில் உம்ரா செய்யறது கூட இல்லை மார்க்கத்துக்கு எதிராக இருந்தாங்க இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தாங்க முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்தாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உம்ராக்கு போனவர்களுக்கு உம்ரா செய்வதற்கு கூட இல்லை அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஒப்பந்தம் செய்கிறாங்க அந்த ஒப்பந்தமே முஸ்லிம்களுக்கு அது எதிரான ஒரு ஒப்பந்தம் மாதிரி தான் இருந்துச்சு சஹாபாக்கள்ல சிலர்கள் வந்து கேட்டாங்க நாங்க ஹக்கில் இருக்கிறோமா யார் ரசூலல்லா ஓ யார் ரசூலல்லா நாங்க ரசூலா சொன்னாங்க நாங்க ஹக்கில் தான் இருக்கிறோம் அவர்கள் பாத்தில் இருக்கிறாங்களா யார் ரசூலல்லா அவர்கள் பாத்தில் தான் இருக்கிறாங்க அப்ப என்னத்துக்கு பயப்படணும் யார் ரசூலல்லா என்பதாக கேட்டாங்க எந்த அளவுக்கு கேட்டாங்கன்னா நீங்க உண்மையான ரசூலா என்பதாக கேட்டாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுமையாக இருங்க நீங்க பொறுமையாக இருங்க ரபுல் ஆலமீன் அவன் சக்தி வாய்ந்தவன் அவன் வல்லம் உள்ளவன் அவன் குதிரத்துள்ளவன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எல்லாமே உம்ரா செய்யாம திரும்பி வராங்க இஸ்லாத்துடைய சட்டத்தை அமுல்படுத்த இயலாத நிலைமையில வெளிரங்கமாக பார்த்தா தோல்வியுடைய நிலைமையில திரும்பி வராங்க ஆனா அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத் இறக்குறான் இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா நாங்க உங்களுக்கு ஒரு பகிரங்கமான வெற்றியை தந்துட்டோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான் சஹாபாக்கள் கேக்குறாங்க அடே உம்ராக்கு போன நாங்க உம்ரா செய்யாம திரும்பி வாரோம் இது வெற்றியா இது வெளிரங்கமா தோல்விதானே என்றதுதான் உள்ளம் சொல்லுது ஆனா அல்லாஹ் சொல்லிட்டான் உங்களுக்கு நாங்க வெற்றியை தந்துட்டோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே வெறும் மூணே மூணு வருடங்களுக்குள்ள நீங்க போனது உம்ரா செஞ்சிட்டு மறுவ திரும்பி வாரத்துக்கு அவர்களுடைய ஆட்சிக்கு கீழே ஆனா மூணு வருடத்துக்குள்ள அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா அந்த மக்காவுடைய வெற்றியே உங்களுக்கு தந்துட்டான் என்பதாக வரலாறுகளுக்கு காட்டுது அந்த நேரத்துல மக்காக்கு நுழையக்கூடிய நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதின தக்பீர் தான் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தா 10,000 படையோட அந்த மக்காக்குள்ள நுழையிறாங்க அந்த நேரத்துல அல்லாஹ் ஒருவன் வஅன்ஜஸ வஅதா அவனுடைய வாக்கு அவன் பூர்த்தியாக்கினான் நீங்க இஸ்லாத்துக்கு எதிராக வந்தீங்க நீங்க மார்க்கத்துக்கு எதிராக வந்தீங்க நீங்க அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக வந்தீங்க நீங்க முஸ்லிம்களுக்கு எதிராக வந்தீங்க அன்ஜஸ வஅதா அவன் அவன் வாக்கு அவன் பூர்த்தியாக்கி காட்டினான் வநஸர அப்தா அவன் அவன் அடிமைக்கு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பெயரை கூட சொல்லல ஏன் பெயரை சொல்றதுக்கு கூட நான் லாயிக் இல்ல ஏனெண்டா வஹஸமல் அஹ்சாப வஹ்தா அவன் தனித்தவனாக இருந்து எல்லாம் படைகளை அவன் தோல்வடிக்க வச்சான் அப்ப முஹம்மத் என்ன செஞ்சார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் ஒன்றுமே செய்யல எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த தக்பீரை தான் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா ரெண்டு பெருநாட்கள்ல எங்களுக்கு ஒரு சுன்னத்தான ஒரு அமலாக வச்சிருக்கிறான் அவன் குதிரத்துள்ளவன் வெளிரங்கமாக தோல்வி மாதிரி இருக்கலாம் வெளிரங்கமாக கேவலம் மாதிரி இருக்கலாம் ஆனா அவன் அவன்ட தீன பாதுகாக்கக்கூடியவன் அவன் முஸ்லிம்களை பாதுகாக்கக்கூடியவன் அவன் அவன்ட குர்ஆன பாதுகாக்கக்கூடியவன் நானும் நீங்களும் திட்டம் போட்டாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அடைய முடியாத வெற்றிகளை அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா அடைய வைப்பான் என்பதை அவன்ட குதிரத்தை அவன்ட சக்திய அவன்ட வல்லமைய அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா எடுத்து காட்டுறான் அததான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப முதலாவதாக வஹி இறங்கிச்சோ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பயந்துட்டாங்க அதண்டுட்டாங்க நடுங்குறாங்க போர்வையால போத்தி கொண்டிருக்கிறாங்க அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா சொல்றான் யா அய்யுஹல் முத்தத்திர் ஏ போர்வைய போத்தி கொண்டிருக்கக்கூடியவரே கும் ஃபஅன்ஸிர் நீங்க எழுமங்க அல்லாஹ்வை பத்தி மக்களுக்கு சொல்லுங்க
வரப்பக்க ஃபக்கபிர், உங்களோட ரப்பை பத்தி, அவன் மகத்துவத்தை பத்தி, அவன் குதிரத்தை பத்தி, அவன் வல்லமையை பத்தி மக்களுக்கு எடுத்து காட்டுங்க யா ரசூலல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே அந்த அல்லாஹுடைய நம்பிக்கை ஏண்ட உள்ளத்துல, உங்களோட உள்ளத்துல வர வேண்டும் என்பதை தான் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான். வயஃஅலுல்லாஹு மா யஷா, அவன் எதை நாடுறானோ அதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். வயஃஅலுல்லாஹு மா யஷா, அவன் எதை நாடுறானோ அந்த முறையில தான் அவன் படைப்பான். வயஹதி மை யஷா, அவன் யாருக்கு நாடுறானோ அவனுக்கு வழிகாட்டுவான். வயுதில்லு மை யஷா, அவன் யாரை நாடுறானோ அவனை வழிகேட்டில் போடுவான் அவன் எதை நாடுறானோ அவனை வழிகேட்டில் போடுவான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்தில் எது நடக்குது? மாஷா அல்லாஹு கான் வமா ஷா அகான் ஃபி வக்தி அல்லதீ ஷா அலா வஜ்ஹி அல்லதீ ஷா மின் கைரி ஜியாதத்தின் வலா நுக்ஸான் வலா தக்கதும் வலா தஅஹுர் வமா லம் யஷா லம் யகுன். உலகத்தில் என்ன நடக்குது? மாஷா அல்லாஹு கான் வமா ஷா அகான், அவன் எதை நாடினானோ அதை தான் உலகத்தில் நடாத்தி கொண்டிருக்கிறான். ஃபி வக்தி அல்லதீ ஷா அலா வஜ்ஹி அல்லதீ ஷா, அவன் நாடினத நாடின நேரத்தில், அவன் நாடினத நாடின முறையில, மின் கைரி நுக்ஸான், அவன் நாடினதை விட அதிகமாகவோ, அவன் நாடினதை விட குறையாகவோ, அவன் நாடினதை விட முந்தியோ, அவன் நாடினதை விட பிந்தியோ உலகத்தில் ஒன்றும் நடக்காது. வமலம் யஷா லம் யகுன், அவன் எதை நாடல்லையோ அது முழு உலகத்தில் உள்ள ஆட்சிகள் ஒன்று சேர்ந்தாலும், சூப்பர் பவர்ஸ் ஒன்று சேர்ந்தாலும், மனிதர்கள் ஒன்று சேர்ந்தாலும், ஜின்கள் ஒன்று சேர்ந்தாலும், அவன் எதை நாடல்லையோ அது உலகத்தில் நடக்கவே நடக்காது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த ரப்புல் ஆலமீனுடைய குதிரத், அவனுடைய வல்லம, அவனுடைய சக்தி எங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்பதுதான் இந்த பெருநாளுடைய தக்பீர் எங்களுக்கு படித்து தருவது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவன் படைத்தவன், அவன் பரிபாலிக்கக்கூடியவன், அவன் போஷிக்கக்கூடியவன், முழு உலகத்தில் எவ்வளோ பெரிய சக்திகள் இதுக்கு முன்னாலேயும் நாங்கள் கண்டிருக்கிறோம். ஃபிரௌன் அளித்த ரப்பு, நம்ரூத் அளித்த ரப்பு, காரூன் அளித்த ரப்பு, ஆத் கூட்டத்தார்கள் அளித்த ரப்பு, சமூத் கூட்டத்தார்கள் அளித்த ரப்பு, ரப்புல் ஆலமீன் எவ்வளோ சந்தர்ப்பங்களை தந்தான். ஏண்ட தீனோட விளையாடவாராயா? ஏண்ட மார்க்கத்தோட விளையாடவாராயா? ஏண்ட நபிமார்களோட விளையாடவாராயா? ரப்புல் ஆலமீன் அவனுடைய குதிரத்தை 1400 வருடங்களுக்கு முன்னாலே இருந்து முந்தின உம்மத்தார்களுக்கும் அல்லாஹ் காட்டி கொண்டிருக்கிறான். எனவே அந்த ரப்புல் ஆலமீனுடைய நம்பிக்கை, அவனுடைய வல்லம எங்கட உள்ளத்துல வரதான் ஓணும். வல்லாஹி செல்றேன், எனக்கும் உங்களுக்கும் கஷ்டமான காலமாக இருக்கலாம், சிரமமான காலமாக இருக்கலாம், ஆனா இந்த கஷ்டத்துக்குள்ளையும் ரப்புல் ஆலமீன், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இவ்வளவு வல்லம் உள்ளவனுக்கு எங்களுக்கு ரிஸ்க தாரது அவனுக்கு ஒரு கஷ்டமான விஷயம் அல்ல. அவன் சில நெருக்கடிகளை ஏன் உண்டாக்குறான் என்றா, எங்கட படிப்பினைக்காக வேண்டிதான். 3 வருடங்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷோபி அபி தாலிப்ல அப்படியே பாய்காட் பண்ணிட்டு 3 வருடங்கள் முஸ்லிம்கள் ஒதுக்கி வச்சாங்க. எந்த சாப்பாடும் இல்லை, எந்த தண்ணியும் இல்லை, எந்த வசதியும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அப்படி வச்சான் ஏன் என்றா, முழு உம்மத்தார்களுக்கு ஒரு படிப்பினைக்காக வேண்டி. சில சிரமங்கள் வரும், ஆனால் அதுக்கு பின்னால் நாங்கள் வெற்றிக்கு மேலே வெற்றியை தரதான் செய்வோம், என்னுடைய வல்லமையை காட்டுதான் செய்வோம் என்பதை அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா காட்டுறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த பிறநாளுடைய நாள் எங்களுக்கு தரக்கூடிய ஆக பெரிய பாடம்தான் தக்பீர். அந்த தக்பீருடைய கருத்தே அல்லாஹு அக்பர், அவன்தான் பெரியவன், அவன்தான் குதிரத்துள்ளவன், அவன்தான் சக்தி உள்ளவன் என்பது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே மாதிரி இந்த ஹஜ்ஜுடைய அமல் இருக்குது, அது எங்களுக்கு படித்து தரக்கூடிய இன்னொரு முக்கியமான அமல் தான் அந்த அரஃபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி ஹஜ், அந்த ஹஜ்ஜத்துல் விதால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழு உம்மத்தார்களை சஹாபாக்களை முன்னுக்கு வச்சு கொண்டு 3 நாட்கள் தொடர்ச்சியாக ஒரே பயானை செஞ்சாங்க. ஒரு சில மாற்றங்களோட அரஃபாவுடைய நாள் பயான் செஞ்சாங்க, பிறநாளுடைய நாள் பயான் செஞ்சாங்க, அதுக்கு அடுத்த நாள் பயான் செஞ்சாங்க,
உலமாக்கள் சொல்றாங்க ஒரே மெசேஜ் சில சில விடயங்களை கூட்டி குறைச்சி சொன்னாங்க ஆனா ஒரே ஒரு மெசேஜ் என்னென்னா இன்ன திமாஅக்கும் வ அம்பாலக்கும் வ அஅராலக்கும் ஹராமுன் அலைக்கும் உங்களுடைய ரத்தம் உங்களுடைய பொருட்கள் உங்களுடைய மானம் ஒவ்வொரு முஸ்லிமுடைய ரத்தம் ஒவ்வொரு முஸ்லிமுடைய மானம் ஒவ்வொரு முஸ்லிமுடைய பொருட்கள் நாங்க பரிசுத்தமானதாக ஆக்கியிருக்கிறோம் என்பதாக இட் இஸ் சேக்ரட் என்பதாக சொன்னாங்க ஒவ்வொருத்தருடைய ரத்தம் அடுத்தவருக்கு ஹலால் ஆகாது ஒவ்வொருத்தருடைய பொருள் அடுத்தவருக்கு ஹலால் ஆகாது ஒவ்வொருத்தருடைய மானம் அடுத்தவர்களுக்கு ஹலால் ஆகாது எனவே எப்படி சொன்னாங்கன்னா தஹுருமதி யௌமிக்கும் ஹாதா வபலதிக்கும் ஹாதா வஷஹரிக்கும் ஹாதா இந்த காபாவை விட ஒரு மூமினுடைய கண்ணியம் பொறுமதியானது இந்த காபாவை விட ஒரு மூமினுடைய மானம் பொறுமதியானது ஒரு இந்த காபாவை விட ஒரு மூமினுடைய பொருட்கள் அவருடைய ரத்தம் பொறுமதியானது எனவே எப்படி இந்த காபா பொறுமதியோ மகத்துவமானதோ இந்த ஊரு மக்கா மகத்துவமானதோ அதே மாதிரி ஷஹரிக்கும் ஹாதா இந்த ஹஜ்ஜுடைய மாதம் எவ்வளவு மகத்துவமானதோ அதே மாதிரி அரஃபா இந்த பூமி எவ்வளவு மகத்துவமானதோ அதை விட ஒரு மூமினுடைய கண்ணியம் ஒரு மூமினுடைய பொருள் ஒரு மூமினுடைய ரத்தம் இந்த காபா விட இந்த ஹரமை விட இந்த மக்கா விட இந்த மாதத்தை விட இந்த நாளை விட கண்ணியமானது என்பதை படித்து தந்தாங்க எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இரண்டாவது ஆக முக்கியமான மெசேஜ் முதலாவது அல்லாஹ் அல்லாஹுடைய வல்லமைய கண்ணியத்தை உள்ளத்துல ஆழமாக போட்டுக்கோங்க ரெண்டாவது ஒவ்வொரு மூமினும் அடுத்த மூமின மதிச்சு நடந்து போங்கோ என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தந்தாங்க எனவே ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி ஒரு மஹல்லாவாக இருந்தாலும் சரி முஸ்லிம் கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி ஒத்துமையாக சமாதானமாக விட்டு கொடுப்போட நாங்க வாழ்றது இருக்குது இதுதான் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஹஜ்ஜுடைய அமல் செய்யக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரல் அஸ்வதை பெய்து தொட்டு மோந்து கொள்றது ஒரு சுன்னத்தான அமல் ஆனா அந்த சுன்னத்தை நான் செய்யக்கூடிய நேரத்தில் ரெண்டு பேரை தள்ளோனும் மூணு பேரை இழுக்கோனும் ரெண்டு பேரோட கால்குள்ளால போகணும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த சுன்னத்தை செய்வதற்காக வேண்டி நீங்க ரெண்டு பேரை தள்ளி மூணு பேரை இழுத்து அந்த ஹராத்தை செய்யறது இருக்குது இஸ்லாம் ஒரு நாளும் அனுமதிக்காது நீங்க சுன்னத்தை விட்டுடுங்க ஆனா ஹராத்த செய்ய போவானம் என்பதாக இஸ்லாம் சொல்லுது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த காபா எவ்வளவு புனிதமான காபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மக்காவுடைய வெற்றி கிடைச்சதுக்கு பின்னால மக்காவுடைய வெற்றி கிடைச்சதுக்கு பின்னால் என்றா என்ன ஆட்சி எங்கட கையில இருக்குது அந்த நேரத்தில் அம்மா ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களோட உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க சில உலமாக்கள் சொல்றாங்க மடியில படுத்து கொண்டிருந்தாங்க அந்த காபாவை பார்த்து கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்தில் சொன்னாங்க யா ஆயிஷா இன்ன கௌமக்கி லௌலா அன்ன கௌமக்கி ஹதீசு அஹதின் பில் ஜாஹிலியா ஔ கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா இந்த மக்கள் உங்களோட இந்த கௌம் இந்த கூட்டத்தார்கள் இருக்கிறாங்களே இவங்க இப்பதான் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க இப்பதான் ஷிர்க்க விட்டுட்டு வந்திருக்கிறாங்க இப்பதான் குஃப்ர விட்டுட்டு வந்திருக்கிறாங்க இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாங்க இஸ்லாத்தை சரியா விளங்கி கொள்ள இல்ல இப்படி இல்லாட்டி நான் இந்த காபாவை ஃபுல்லா உடைச்சி கீழே இருந்து நான் கட்டுவேன் ரெண்டு கதவுகளை வைப்பேன் ஹிஜ்ரே இஸ்மாயில விசாலமாக்குவேன் ஏன் நான் செய்யாம இருக்கிறேன் என்றா நான் இப்ப செய்ய போன நெண்டா உம்மத்துல பெரிய பிழைவு உண்டாகும் என்பதாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கடா இந்த காபா ஏண்ட கையில தான் ஆட்சி இருக்குது ஆனாலும் இந்த காபால நான் கைய வைக்க மாட்டேன் ஏன்னா மக்கள் இன்னும் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு தயார் இல்ல ஹக்கு தான் ஆனாலும் நான் செய்ய மாட்டேன் ஏன் உம்மத்துடைய ஒத்துமை இந்த காபாவிட முக்கியமானது இந்த காபாவிட உம்மத்துடைய ஒத்துமை முக்கியமானது என்பதை எடுத்து காட்டலாம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே உம்மத்துடைய ஒத்துமைக்காக வேண்டி சில விட்டு கொடுப்புகளை செய்யறது இருக்குது இது எங்களுக்கு இந்த காபா வச்சியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தாராங்க மர்வான் இப்னு ஹக்கம் என்று சொல்லக்கூடியவர் கவர்னராக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் இதே மாதிரி ஒரு கொத்துபா உண்டுக்காக வேண்டி பெருநாளுடைய நாள் கொத்துபாவுக்காக வேண்டி வாரார் ஒரு சஹாபி முன் சஃபில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அபு சயீதின் ஹுத்ரி ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சஹாபி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நீங்க எல்லாமே இப்ப பாத்தீங்க முதலாவதாக தொழுக நடந்துச்சு அதுக்கு பின்னால் இப்ப கொத்துபா நடக்குது
எனவே சுன்னத் என்ன முதலாவது தொழுக, இரண்டாவது கொத்துபா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஜுமாவுடைய நாள் முதலாவது கொத்துபா, இரண்டாவது தொழுக. மர்வான் இப்னு ஹக்கம் என்ன செஞ்சிட்டார் என்ன, அப்படியே வந்து ஒரு அடியிலே மெம்பருக்கு மேலே ஏற பார்த்தார். அபு சயீதின் குதிரி ரதி அல்லாஹ்வான் அவங்க அல்லது இன்னொருத்தர் அப்படியே ஜுப்பாவால பிடிக்கிறாங்க, முதலாவது சுன்னத் தொழுக என்பதாக சொன்னார். அப்படியே தட்டிட்டு உங்களோட காலம் முடிஞ்சிட்டு ஏண்ட காலம், எனவே அப்படியே மிம்பருக்கு மேலே ஏறிட்டார். கொத்துபாவை செஞ்சுட்டு தான் தொழுந்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சுன்னத்துக்கு மாற்றம் செய்கிறார். அபு சயீதின் குதிரி ரதி அல்லாஹு அன்ஹு அவங்களை கிட்ட சிலர்கள் வந்து கேட்டாங்க, ஒரு சஹாபியா இருக்கிறீங்க, ரசூலுல்லாஹ்வை நேரடியாக பார்த்து வர இருக்கிறீங்க, இவ்வளோ பெரிய தவறு நடக்குது, ஏன் வாய பொத்தி கொண்டிருக்கிறீங்க, ஏன் எலும்பி போகல என்பதாக கேட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஏலும் என்றா செயலால தடுக்குங்க, ஏலும் என்றா சொல்லால தடுக்குங்க, இல்லாட்டி உங்களோட உள்ளத்தால் அதை வெறுத்துடுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் எலும்பி போனேன் என்றா, ஒரு சஹாபி நான் எலும்பி போனேன் என்றா, என்னையோட ஒரு கூட்டம் அப்படியே பிரிஞ்சு வந்துடும், அந்த நேரத்தில் எங்களோட உம்மத் ரெண்டாக பிழைஞ்சிட்டும் என்பதாக சொன்னார். எனக்கு நல்ல விளங்குது, சுன்னத்துக்கு ஒரு மாற்றம் நடக்குது, ஆனா நான் எலும்பி பெய்துட்டேன் என்றா, பெருநாளுடைய நாள் இந்த மஸ்ஜிதுக்குள்ள உம்மத் ரெண்டாக பிரிஞ்சிடும், அதற்காக வேண்டி நான் மௌனமாக இருந்தேன் என்பதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதை தான் இஸ்லாம் எங்களுக்கு படித்து தரக்கூடிய பாடம். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போறாங்க அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலாவை சந்திப்பதற்காக வேண்டி, அல்லாஹுடைய பேசுவதற்காக வேண்டி. ஹாரூன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்துட்டு போறாங்க. திரும்பி வந்து பார்த்தா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மாட்ட வணங்கி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஷிர்க் நடந்து கொண்டிருக்கிறது. ஹாரூன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை கண்ட மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரொம்ப கவலை, ரொம்ப கோபம். தாடியால பிடிச்சி, நெத்தி முடியால பிடிச்சி அதட்டி கேட்டாங்க, ஹாரூன் கொஞ்சம் வந்து எனக்கு சொல்ல இருந்துச்சு, ஏன் சொல்லாம இருந்தீங்க, இந்த மக்கள் ஷிர்க்ல இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹாரூன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. என்ன வார்த்தை தெரியுமா சொன்னாங்க, இன்னி ஹஷீது அன் தகூல ஃபர்ரக்த பைன பனி இஸ்ராயில். மூசா என்ன தாடியால என்ன முடியால பிடித்து நீங்க இழிக்க வானம், நான் என்ன பயந்துட்டேன் என்றா, நான் என்ன பயந்துட்டேன் என்றா, நான் சும்மா சரி இந்த மக்களை விட்டுட்டு வந்தேன் என்ன, நான் மட்டுமல்ல இந்த பனு இஸ்ராயில் ரெண்டாக பிரியும் என்பதாக சொல்ல, நான் இப்ப அவங்களோட இருக்கிறேன், அவங்க தவறு செய்யறாங்க தான், ஆனா நான் திருத்தி கொண்டிருக்கிறேன், ஆனா நான் எலும்பி உங்களே தேடி வந்துட்டேன் என்ன, என்னையோட ரெண்டாவது ஒரு கூட்டம் அப்படியே பிரிஞ்சு வந்துடும், நான் பயந்துட்டேன், நீங்க சொல்லுவீங்க என்று. ஹாரூன் கொஞ்சம் நான் வரக்காட்டி பொறுமையா இருக்கேன்ச்சு, நீங்க ஏன் உம்மத்தை பிழைச்சிட்டீங்க, ஏன் நீங்க விட்டு வந்தீங்க என்று கேட்பீங்க என்ற பயத்துக்காக வேண்டிதான் அவங்களோட இருந்தேன் என்பதாக சொன்னான். அதோட மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் கை எடுத்துட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறாங்க. ஷிருக்ல குஃபர்ல இருக்கிறாங்க, ஆனா நான் எலும்பி வந்துட்டேன் அந்த நேரத்துல உம்மத் பிழிஞ்சிட்டும் என்ற ஒரு பயம் இருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே இஸ்லாம் எங்களுக்கு படிச்சு தரக்கூடிய ஒரு பாடம் தான், ஒரு குடும்பமாக இருக்கலாம், ஒரு மஹல்லாவாக இருக்கலாம், ஒரு சமூகமாக இருக்கலாம், ஒற்றுமை இருக்குதே, இது ஆக முக்கியமானது. தவறுகள் நடக்காம இருக்காது, நிச்சயமாக தவறுகள் நடக்க தான் இருக்கும். ஒரு கூட்டம் ஹக்கில் இருப்பாங்க, ஒரு கூட்டம் பாத்தில் இருப்பாங்க, அதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. நிச்சயமாக அப்படி ஒரு குடும்பத்திலையும் நடக்கும், ஒரு மஹல்லையும் நடக்கும், ஒரு கம்யூனிட்டியில நடக்க தான் செய்யும். ஆனால் அது அணுகக்கூடிய முறை இருக்குதே, இதுதான் ஆக முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அன ஸஈமுன் பி பைத்தின் ஃபி ரப்வத்தில் ஜன்னா. அன ஸஈமுன், நான் உங்களுக்கு கேரண்டி பண்றேன், சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு வீடு தாரதாக, நான் சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு வீடு ஒன்று தாரதாக கேரண்டி பண்றேன். யாருக்கு என்ன தெரியுமா, லிமன் தரக்கல் மிரா வஇன் கான முஹிக்கன். அவர் ஹக்கல இருக்கிறார், அவர் பாத்தில் இல்ல, அவர் ஹக்கல இருக்கிறார், ஆனா வாக்குவாதம், அவர் சண்டை பிடிக்கிறது, பிழை உண்டாகிறது, இதை விட்டுட்டு ஹக்கில் இருந்து கொண்டு மௌனமாக இருக்கிறார், அவருக்கு சொர்க்கத்தில் நான் ஒரு வீடு உண்டு, நான் கேரண்டி பண்றேன் என்பதாக சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். மௌலானா முஃப்தி தகி ஹஃபிலஹுல்லாஹ் அவங்க ஒரு சம்பவம் ஒன்று சொல்றாங்க. என்னுடைய வாப்பா
இந்தியா பாகிஸ்தான் ரெண்டாக பிரிஞ்சதுக்கு பின்னால் என்னுடைய பாப்பா தான் முஃப்தி, கிராண்ட் முஃப்தி ஆஃப் பாகிஸ்தான் ஆக இருந்தாங்க. அவர் தேவ்பந்துடைய முஃப்தி எப்போ பாகிஸ்தானுக்கு வந்தாங்களோ பாகிஸ்தானில் கிராண்ட் முஃப்தியாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் கராச்சியில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல கிரீம் ஒரு இடத்துல அழகான ஒரு காணி ஒன்று கிடைச்சிச்சு. அந்த காணியில் பார்த்தாங்க, நாங்கள் முதலாவது மதரசாவை கெட்டுவோம் பாகிஸ்தானில் என்பதாக. அந்த மதரசாவை கெட்டுவதற்காக வேண்டி ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி முதல் கல்லை வைக்க போகிறாங்க. வைக்க போகக்கூடிய நாளில் இன்னொரு கூட்டம் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டாங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மலன முஃப்தி ஷஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவங்க அந்த இடத்தை விட்டுட்டு அப்படியே வந்துட்டாங்க. ரூமில் இருக்கக்கூடிய நேரத்தில் லீகல் டீம் வந்துட்டாங்க, லாயர்ஸ். பொதுவாக லாயர்ஸ் உங்களுக்கு தெரியும், வந்துட்டு சொன்னாங்க முஃப்தி சா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, தேவையில்லாத ஃபித்ராக்காரன்கள் வந்து பிரச்சனை போட்டு கொண்டு இருக்கிறாங்க, ஆனால் நாங்கள் ஹக்கில் இருக்கிறோம், எங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த காணியங்களுக்குரியது தான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்கள் இதை கோர்ட்ஸில் பேசுவோம் என்பதாக சொன்னாங்க. இந்த நேரத்தில் மௌலானா முஃப்தி ஷஃபி ரஹிமஹுல்லா அவங்க சொன்னாங்க, சரி கோர்ட்டில் பேசி என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க? சொன்னாங்க, ஷுவர் ஷாட், நாங்கள் வெத்துவோம், எல்லாமே எங்களோட டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு கவர்மெண்ட்டால் சரியாக வந்த ஒரு காணி தான். சரிங்க, என்ன கிடைக்க போகுது, என்ன கிடைக்க போகுது, இந்த காணி கிடைக்க போகுதுன்னு சொன்னாங்க. சரிங்க, ரெண்டு காரணத்துக்காக வேண்டி இதை விட்டுடுங்க என்பதாக சொன்னாங்க. கேட்டாங்க, என்ன விஷயம்? சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோதான் கோர்ட்ஸில் போய் ஃபைட் பண்ணினாலும் இந்த காணி தானே கிடைக்க போகுது. ரெண்டு காரணம். ஒன்று, சொன்னாங்க, முதலாவது விஷயம், நாங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறோம், உம்மத் ரெண்டாக உடஞ்சி பிரிஞ்சு நாங்கள் செய்கிறது இருக்குது, இதில் நான் ஒரு பரக்கத்தை காணல என்பதாக. ரெண்டாவது சொன்னாங்க, நீங்கள் சண்டை பிடிச்சி கோர்ட்ஸில் போய்த்து உம்மத்து ரெண்டாக பிரிஞ்சு எதை எடுக்க போகிறீங்க, இந்த காணியை தான் எடுக்க போகிறீங்க, ஆனால் நான் ஹக்கில் இருக்கிறேன், எந்த சந்தேகமும் இல்லை, இதை நான் விடுறது இருக்குதே, அல்லாஹ் சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீடு ஒன்று தாரதாக ரசூலுல்லாஹ் கேரண்டியாக இருக்கிறாங்க, நீங்கள் லாயர் கேரண்டியாக இருக்கிறது இந்த காணிக்கு, ஆனால் ரசூலுல்லாஹ் கேரண்டியாக இருக்கிறாங்க சொர்க்கத்தில் ஒரு காணிக்கு வீடுக்கு என்பதாக. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரெண்டு மூணு மாதம் போகல 70 ஏக்கர் காணி ஒன்று கிடைச்சிச்சு. அந்த நாட்டில் உள்ள ஆகப்பெரிய ஒரு மதரசாவாக இப்ப கூட முழு உலகத்துக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய ஒரு சென்டராக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அணுகுமுறைகள் இருக்குது. ஒரு குடும்பம் நாங்கள் எவ்வளோ பார்க்குறோம், குடும்பங்களுக்கு மத்தியில் எவ்வளோ பிரச்சனை, மஹல்லாக்கள் எவ்வளோ பிரச்சனை, முஸ்லீம் கம்யூனிட்டியில் எவ்வளோ பிரச்சனை. வல்லாஹி செல்றேன், எங்களோட நாட்டிலையும் எங்களுக்கு அல்லாஹ் ஏதோ ஒரு அமைப்பில் ஒரு வெற்றி அல்லாஹ் தாரான். ஏனைய நாடுகளோட கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு அளவு ஒத்துமை எங்கட உம்மத்தில் இருக்குது. வல்லாஹி செல்றேன், பல நாடுகளுக்கு போனதை வச்சு செல்றேன், ஏனைய நாடுகளை கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய நேரத்தில் எங்கட நாட்டில் முஸ்லிம்களுக்கு ஏதோ ஒரு ஒத்துமை இருக்குது. ஏனைய நாடுகளை விட ரபுல் ஆலமீன் குறுகிய காலத்தில் பல வெற்றிகளை தாரான். எனவே ஆக முக்கியம், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பேசக்கூடிய முறைகளாக முக்கியம். எங்களுக்கு தெரியும், யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அவர்களுடைய சகோதரர்கள் கூட பிறந்த சகோதரர்களுக்கும் பொறாம வரலாம், எந்த சந்தேகமும் இல்லை. குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது, நபியுடைய புள்ளைகளுக்கு பொறாம வரலாம். ஏண்டவங்கட புள்ளேல், ஏண்டவங்கட மகல்லா, இல்ல இல்ல, நபியுடைய புள்ளைகளுக்கும் பொறாம வரலாம், அவர்களுடைய குடும்பத்திலையும் பெரும் பெரும் ஃபித்னாக்கள் உண்டாகலாம். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பாப்பா கிட்ட இருந்து பிரிச்சு, அந்த யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை கிணத்துல வீசி, அந்த யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு அடிமையை போல இருந்து, அந்த யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் ஒரு கவர்னராக, அல்லாஹ் ஒரு ட்ரெஷரராக அல்லாஹ் ஆக்குறார். பாப்பா விட்டும் எத்தனையோ வருடங்கள் பிரிஞ்சிருக்கிறாங்க. யாரு செஞ்சது? சகோதரர்கள் செஞ்ச அநியாயம். அந்த சகோதரர்களை நேரடியாக அல்லாஹ் சந்திக்க வைக்கிறார். நல்ல அடையாளம் கண்டாங்க, இதுதான் என்னுடைய சகோதரர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் அந்த இடத்துல இருந்தா எப்படி தெரியுமா பேசுவோம்? நாசமா போனன்வல், ஏண்ட வாப்பா கிட்ட இருந்து என்னைய பிரிச்சிங்க, அல்லாஹ் எப்படி ஏண்ட காலடிக்கு உங்களை அல்லாஹ் அனுப்பினான், இப்படிதானே பேசுவோம். அந்த யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எப்படி தெரியுமா பேசினாங்க? குர்ஆன் அல்ல அந்த வார்த்தையை காட்டுறார். ஹல் அலிம்தும் மா ஃபஅல்தும் பி யூசுஃப வ அஹீஹி இத் அன்தும் ஜாஹிலூன். பெரிய பாத்தில்ல உள்ளவங்க, தனக்கு அநியாயம் செஞ்சவங்க, வாப்ப கிட்ட இருந்து பிரிச்சவங்க, இவங்களோடு எப்படி பேசணும் இஸ்லாம் செல்லுது? ஹல் அலிம்தும், உங்களுக்கு தெரியுமா, மா ஃபஅல்தும் பி யூசுஃப வ அஹீஹி
யூசுஃபுக்கும் அவருடைய சகோதரருக்கும் நீங்க என்ன செஞ்சீங்க என்பது உங்களுக்கு தெரியுமா? இது அந்தும் ஜாஹிலோன், நீங்க தெரியாத காலத்துல ஏதோ தெரியாம நீங்க உங்களோட சகோதரர் யூசுஃபுக்கும் அவருடைய சகோதரருக்கும் என்ன செஞ்சீங்க என்பது உங்களுக்கு தெரியுமா என்பதாக கேட்டாங்க. உலமாக்கள் சொல்றாங்க, சரியண்டா கேட்டிருக்கணும், உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க யூசுஃபுக்கு எவ்வளவு பெரிய அநியாயத்தை வேணும் என்று செஞ்சீங்க என்று கேட்கறதுக்கு பகரமாக, உங்களுக்கு தெரியாத காலத்துல உங்களோட சகோதரர் யூசுக்கும் அவருடைய சகோதரருக்கும் நீங்க என்ன செஞ்சீங்க என்பது உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, இவர் யூசுஃப போலே இருக்கிறாரே. கேட்டாங்க, நீங்க யூசுஃபா? ஓ, நான் தான் யூசுப், இதுதான் என்னுடைய சகோதரர். சும்மா யோசிங்க, ஒரு அரசருக்கு முன்னால திட்டவட்டமாக குற்றம் மாட்டிப்பட்டுச்சு, எவ்வளவு பயம் உள்ளத்துல வரும். உடனடியாக அந்த பயத்தை இல்லாமாக்கினாங்க. லா தஸ்ரீப அலைக்கும்ல் யௌம், நான் எந்த விதமான பழிவாங்கலும் செய்ய மாட்டேன், எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன் என்பதாக சொல்லி மனசுல ஆறுதலை கொடுக்கலாம். தவறு செஞ்சவர்களுக்கும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதை எப்படி அணுகணும் என்பது இஸ்லாம் எங்களுக்கு படிச்சு தரும். எனவே ஹஜ்ஜுடைய மாதம் எங்களுக்கு படிச்சது தரக்கூடிய ஆக முக்கியமான ரெண்டு பாடம் தான். முதலாவது, அல்லாஹுடைய நம்பிக்கை, அவண்ட வல்லமைய உள்ளத்தில் ஆழமாக போட்டுக்கொள்வோம். ரெண்டாவது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய கடைசி பயான், உம்மத்தார்களே நீங்க ஒத்துமையாக இருங்க. அதுலயும் குறிப்பாக கடைசிக்கு என்ன சொல்லி முடிச்சிட்டாங்க, பெண்களுடைய விஷயத்துல அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. பெண்கள் என்று வந்தா அது மனைவியாக இருக்கலாம், அது தாயாக இருக்கலாம், அது மகளாக இருக்கலாம், அது சகோதரியாக இருக்கலாம், பலகீனமான படைப்பு, அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் இந்த பெருநாளுடைய நாள் அல்லாஹுடைய மகத்துவத்தை உள்ளத்துல போட்டுக்கொள்வோம், அவன்ட குதிரத்தை விளங்குவோம், பெய்த்து ஒவ்வொருத்தரும் முசாஃபஹா முஆனகா செஞ்சு ஒத்துமையாக சமாதானமாக இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெருநாளுடைய நாள் எங்கள் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்யும்.